தேடி சோறு நிதம் தின்று பழச்சின ஜெயக்கடை கட்டேன். தேடி சோறு நிதம் தின்று பழச்சின ஜெயக்கடை கட்டேன். மனப்பாடி துன்பம் மிக உழன்று திறவாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் ஏறி கொடுக்கூற்றுக்கு இறை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நானும் விழுதேன் என்று நினைத்தாயோ என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் பலமைக்காராயோ என மகாகவி பாரதியின் வார்த்தைகளை முன்வைத்து நான் நிரம்ப மரியாதை செய்யும் ஒரு நிறுவனத்தில் தன் வாழ்நாட்களை மிக உன்னதமான உழைப்பிற்காக செலவழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அசோக் லேலண்ட் எண்ணூர் சாப்டர் சார்ந்த அன்பிற்கினியே நண்பர்களே தோழிகளே, இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த ஹெட் சாருடைய பேர் எனக்கு மிஸ்டர் நட்ராஜன் அண்ட் உயர்ந்த மனிதர் சங்கர் நாராயணன் அண்ட் சிவந்த மனிதர் கிரி பேராற்றல் கொண்ட ரேவதி தன் இருப்பினால் ஒவ்வொரு வினாடியையும் அவரை தவிர அவர் சொல்லுவதை தவிர வேறு எதையும் கவனிக்கப்படாமல் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கும் சரண்யா மிக அழகான அவர் பாடலை பாடி இருக்கக்கூடிய அன்பு தங்கை எனக்கு இரண்டாவது முறையாக மலர் கொத்து கொடுத்த அந்த மூன்று தேவதைகள் அவங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். சங்கர் நாராயணன் அவர்கள் தலையணைக்கு பதிலா தொலைபேசியை தான் வச்சுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வாரமா எப்படியேனும் இங்கே வந்துவிட வேண்டும் என்பதிலே அவர்கள் காட்டிய அந்த முனைப்பும் முயற்சியும் உங்கள் மனதில் என்னை பற்றி என்னை போன்றோர்கள் பற்றிய அந்த நினைவுகள் மீது எனக்கு மரியாதை தந்ததால் நான் இங்கே உங்கள் முன்னால் இருக்கிறேன். சரண்யா அவர்கள் நான் என்ன பேச வேண்டும் என்பதனை அடியெடுத்து கொடுத்திருக்கிறார். சரண்யா தமிழ் தெரியுமா? அவர் சொன்னார், என்ன பொறுத்த அளவுல எது சுதந்திரம் அப்படின்னு ஒரு சுதந்திரத்துக்கான ஒரு விளக்கத்தை அவர் கொடுத்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சது. சுதந்திரம்னா என்ன அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டோம்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரியான பதில்களை தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம நாட்டுல வந்து சுதந்திர தினத்தன்னைக்கு ஒரு வேலை செய்வாங்க பார்த்திருக்கீங்களா? முதல்ல பண்ணிட்டு நான் இப்ப பண்றது இல்ல. இந்த புறாவு பிடிச்சு விடுவாங்க பார்த்திருக்கீங்களா? புறா புறா அதை பிடிச்சு விடுவாங்க. பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, பிடிச்சு விடுவாங்க. அது என்னன்னா சுதந்திரத்திற்கான ஒரு வெளிப்பாடாக செய்வாங்க. ஏற்கனவே அதை பிடிச்சி நைட்டெல்லாம் வச்சிருந்து அடுத்த நாள் காலையில அதை கழட்டி விடுவாங்க. அது பறக்கும். யாரோ ஒரு பேசியதை நான் கேட்டேன், பறத்தல் என்பது பறவைக்கு சுதந்திரமா? இயற்கையாகவே அது இறக்கைகளுடன் பறந்து பிறந்திருக்கிறது. எதற்காக இயற்கை அதற்கு இறக்கை கொடுத்தது? இறக்கை கொடுக்காத மற்ற உயிரினங்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். அப்படி கிடையாது. பறவைக்கான உணவு இருக்கிறது இல்லையா, அது அவ்வளவு எளிதாக கிடைக்காது. அதனால்தான் பறவைக்கு மட்டும் நீந்த தெரியும், நடக்க தெரியும், பறக்க தெரியும். இவ்வளவு பாடுபட்டுதான் அது தன்னுடைய உணவை தேட வேண்டும். தன்னுடைய பச்சை எரிகின்ற பசியுடன் கூடிய அந்த சின்ன வயிற்றுக்கும் காற்றினுடைய வெளிக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை கடப்பதற்காக தன் இரையை தேடியோ தன் கூட்டை தேடியோ புறப்படுவதற்காக தன் வயிற்றுக்கும் இடைவெளிக்கும் இடையில் அடித்துக் கொள்ளும் அடித்தலுக்கு பெயர் தான் பறத்தல் என்று அந்த பறவை சொல்லும். நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் சுதந்திரத்திற்கான வெளி கிடையாது. சரண்யா சொன்னார், நான் எதையெல்லாம் செய்ய விருப்பப்படுகிறேனோ அதையெல்லாம் செய்வது சுதந்திரம். ஒரு அச்சம் இல்லாம எனக்கான வெளி கிடைத்தால் அதுதான் சுதந்திரம் கிடையாது. அது சுதந்திரம் கிடையாது. பெண்களுக்கு அது சுதந்திரம் கிடையாது. நான் அச்சமில்லாம தான் எல்லா வேலையும் செய்கிறேன். நான் சுதந்திரமாக இருக்கிறேனா?
எதை எல்லாம் செய்ய விருப்பமாக இருக்கிறதோ அதை எல்லாம் செய்வது மட்டுமல்ல சுதந்திரம். எனக்கு எதை எல்லாம் செய்ய விருப்பம் இல்லையோ அதை எல்லாம் செய்யாமல் இருப்பதும் சுதந்திரம் தான். நான் நல்ல சமைப்பேங்க, நான் சமைக்கிறது எனக்கு பிடிக்காது, ஆனா நான் சமைச்சா என் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். சமைச்சுதான் நான் எங்க வீட்டுக்கார மாதிரி நான் சொல்ல முடியுமா, நான் சமைக்க மாட்டேன்னு சொல்ல முடியும். அவரை போல் இரண்டு மடங்கு வேலை செய்கிறேன் நான். ஆனாலும் எனக்கு என்று இருக்கக்கூடிய கடமைகளை நான் செய்துதான் ஆக வேண்டும், ஏனென்றால் அது கடமை என்று சொல்லுவதான். பல நேரங்களில் பெண்களுக்கு என்கின்ற பார்வத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த இந்த அசோக் இந்த பெண்களை கூட்டி வைத்துக் கொண்டு பெண்களுடைய விஷயங்களை பேச சொல்வார்கள். என்னை கேட்டா பெண்கள் விஷயம் பேசுவதற்கான களம் ஆண்கள் தான். கண்டிப்பாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு ஆவண படம். ஆணை போல் அல்ல, பெண்களுக்கு உடல் உடலியல் உயிரியல் உளவியல் மூன்று வித்தியாசமா. இந்த வித்தியாசமான உடலியலையும் உளவியலையும் உயிரியலையும் கொண்ட அந்த உயிரினம் உடலியலையும் உயிரியலையும் உளவியலையும் வித்தியாசமாக கொண்டிருக்கக்கூடிய அதே உயிரினத்தோடு சேர்ந்து சமநிலையில் ஒரு அகப்புறம் சார்ந்த விஷயங்களில் இயங்க வேண்டும். இந்த பிள்ளை பாடும் பொழுது எனக்கு ஞாபகம் கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் இருக்கு இல்லையா, அவருடைய மனைவி இறந்து போனாங்க. அன்றைக்கு நான் ஊரில் இல்லை, ஒரு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் கழித்து அவரை சந்திக்கிறேன். அப்பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பர்வீன் என் மனைவி இறந்து விட்டாள், அவளை பற்றி சொல்லுவதற்கு ஒற்றை வரி என்னிடத்தில் இருக்கிறது கவிஞனாக. பாலைவனத்திற்கு என்றே படைக்கப்பட்ட ஒட்டகம் போல் எனக்கென்றே படைக்கப்பட்டவள் அவள் சொன்ன சொல்லிட்டு அம்மா நல்லா பாடுவா தெரியுமா, கலங்கி இருக்கக்கூடிய மனைவியை இழந்த ஒரு 70-75 வயது அகவை கொண்ட ஒரு ஆண் தள்ளாடியபடி சொல்லுகிறான், அவள் நல்லா பாடுவா தெரியுமா, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா அவள் பாடுறதில்லை. அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது குயில்கள் ஏன் கூடு கட்டுவதில்லை. கூடு என்று ஒன்று கிடைத்தால் பெண்ணினுடைய புறம் சார்ந்த ரசனை சார்ந்த விஷயங்கள் அவளிடம் இருந்து பறிக்கப்படுகிறது. There is no space for her. ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு தெரியுமா, பாளையமணி படம் நினைக்கிறேன், சரோஜா தேவி அம்மா தான் பாடுவாங்க அந்த பாட்டு. ஒரு நாள் எரிச்சல் ஆயிடுச்சு எனக்கு அந்த பாட்டை கேட்டு. எப்பவுமே நான் ரொம்ப பாட்டாயேன், ரொம்ப ரசிச்சு கேட்பேன். இந்த பாட்டு தெரியுமா, பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும் உனக்காக வேண்டும். செல்வி என திரும்ப பாவை உன்முகம் பார்த்து பசியாரதே பசியா. என்ன என்னது இது, அதனாலதான் இந்த இளைய இளைய சமுதாயம் சோ ஸ்டூபிட் வெரி ஃபனி அப்படின்னு போயிடும். வேல்யூஸ் என்கிறது வேற, ஆனால் பெண்ணினுடைய இடம் சூறையாடப்படுது பாருங்க. எங்க அக்கா அருள்மொழி அக்கா சொல்லுவாங்க, மலரே குறிஞ்சி மலரே படத்துட்டு வாங்க, மலரே குறிஞ்சி மலரே பெண்ண பார்த்து ஒரு ஆண் பாடுவான், தலைவன் சூட நீ ஒரு பெண்ணை எப்ப இருக்க கூட ஏதோ ஒரு ஒரு வேர்டு வந்தது, She is a mother, she is a wife, she is untiringly, she is doing all the work to praise her.
அதெல்லாம் பெண்ணை வேறு விதத்தில் அடிமையாக்கக்கூடிய அரசியல் என்றுதான் நான் கருதுகிறேன். நான் ஒரு கவிதை சொல்லுவேன், அந்த கவிதையை கேட்டீங்கன்னா வேலைக்கு வரக்கூடிய பெண்களை ஒரு காலத்துல இருந்ததுக்கு அந்த மரியாதை, பஸ்ல ஏறினா கூட பெண்கள் ஏற்றாம எழுந்து செட கொடுப்பாங்க. இன்றைக்கு ஒரே போட்டி மனப்பாங்க, ஆனா பெண்ணா ஆனா பெண்ணா நீயா நானா நீயா நானா சொல்லிட்டு விஜய் டிவில ப்ரோக்ராம் நடத்துற அளவுக்கு ஒவ்வொரு மனசுலயும் வந்து போட்டி. ஒரு பெண்ணுக்கான இருப்பிற்கான ஸ்பேஸ் அவ என்ன கொடுக்கறா இந்த சமூகம். நான் ஒரு கவிதை சொல்கிறேன், அது ரொம்ப ஆழமா நீங்க விசாரிச்சீங்கன்னா நம்முடைய மனம் மலரும். ஹே, எப்படி இப்போ எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மணிசாயின் கணவன் ஸ்மார்ட். இப்ப சொன்னார்ல மகாராஷ்டிரால சேர்ச்சில எல்லாம் பெண்கள் தானா பாராட்டும் மேனேஜர் அவராசி. உன் முகத்துக்காக தான் வேலைக்கே வரேன், சிலாகிக்கும் வேலைக்காய். எல்லா சமர்த்தும் அடிபட்டு போகிறது. மாலையில் அலுவலகத்தில் இருந்து வீடு திரும்புகின்ற பொழுது ஆயாவிடம் இருந்து வர மறுக்கும் என் குழந்தை. இந்த துக்கத்தை எங்க போய் சொல்றது? எத்தனை விஷயங்களை சுமப்பது? அகம் புறம் என்கின்ற இரண்டு நிலைகளையும் சுமந்து கொண்டே போகின்ற அந்த பெண். விமென்ஸ் டே செலிப்ரேஷன் அப்படின்ன உடனே பாட்டு போட்டி, டான்ஸ் போட்டி, கோல போட்டி, சமையல் போட்டி, அழகி போட்டி, இப்படிதான் கொண்டாடுகிறார்கள். உங்களுக்கு தெரிந்தது தெரியாதது இல்லை. உரிமையை மீட்டெடுப்பதற்கான நாள் அது, கொண்டாடுவதற்கான நாள் அல்ல, நினைவுபடுத்திக் கொள்வதற்கான நாள். பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகளை தீர்ப்பது எப்படி என்று நீங்கள் சிந்தித்து புரோகிராம் போடுங்க. நீங்க எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. சாஃப்ட் ஸ்கில்ஸ், ஆரோக்கியமான விஷயம், அந்த விஷயங்களை பற்றி யோசிங்க. எத்தனை பெண்கள் நாம இருக்கிறோம் காலையில எழுப்பி, நம்ம அம்மா கல்லா இருக்கிறாங்கல்லப்பா, நீங்கள தான் இருக்கிறீங்க. காலையில நாங்க கொஞ்சம் வாக்கிங்க்கு போங்களேன், சுகர் ஐயாயிட போகுது, பிபி ஐயாயிட போகுது, எழுப்பி அனுப்புறோமா இல்லையா? யாராவது நம்மளை எழுப்பி அனுப்புறாங்க இல்ல, நாமளாவது எழுத்து அவங்களோட போனதா என்னன்னு கேக்குறேன். அங்க கூடவா மேடம் வீட்லயே தொல்லை தாங்க. நான் என்ன சொல்றேன், நீ எந்த பக்கம் போ, அந்த அம்மா அந்த பக்கம் வரும். ரெண்டு பேரும் ஒரு பாயிண்ட்ல சந்திச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன், இல்லைன்னா அவங்க அவங்களாம் தனியாவது வாங்க. நீங்க நிறைய பெண்களை காணும், கொஞ்சம் பேர் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க. ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, நான் இல்லைன்னா என் வீட்டுல ஒன்னும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சுக்காத. நாம இல்லைன்னா நல்லா நடக்கும், கொஞ்சம் சும்மா இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்காம அவரவர்களுக்கான ஸ்பேஸ். எனக்கு ஆண்கள் மீது ரொம்ப மரியாதை. ஏன் தெரியுமா? எவ்வளவு ஸ்மார்ட் தெரியுமா அவங்க? வெரி ஸ்மார்ட். ஒரு வேலையை செய்யாம அதை நம்மள வச்சு செய்ய வச்சுட்டு அது சரியா அந்த நேரத்தை போய் உட்கார அவங்களும் வராதுங்க. குழந்தைங்க, பிறந்த குழந்தை, ஐயோ என்கிட்ட கொடுக்காது, எனக்கு பழக்கம் இல்லை, நான் முன்னாள் போகத்தோட வந்தேன், எனக்கு தான் பழக்கம் கிடையாது. குழந்தை அழுதுட்டு இருக்கோங்க. ஏ குழந்தை அழுதுல என்ன தூங்குற, எழுப்பிட்டு இவரு தூங்கிடுவேன். ஏன் எழுந்துச்சு ஒரு ஒரு நாள் நர்சிங் பண்ண என்ன அதெல்லாம் தப்புடா, சாண் பிள்ளைனாலும் ஆண் பிள்ளை அப்படின்னு நம்மளை உசுப்பேத்தி உடுக்கேத்தி விட்டுறதுனால நாம அடங்குறது. ஆனா ஃபாரின்லாம் போயிட்டீங்கன்னா இங்கதான் உங்களுடைய ஜோடுதான் எல்லாம், வெளிநாடெல்லாம் போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான். எங்க அண்ணன் எழுதி வச்சிருக்கிறான், அவனுடைய ரூம்ல சிகாகோல ஒரு பெயிங் கெஸ்ட் இருக்கிறது கூட ஒரு தம்பி குஜராத்ல இருந்து வந்தவங்க. ஹே பட், ஹே படி, டூ யுவர் வொர்க் பை யுவர் ஓன் ஜெயபாஸ்கர் சொல்லுவார். எனக்கு எப்பொழுதும் புரிஞ்சுக்கோங்க கவிதைய, பெண்கள் நான் போடுவது தூண்டி
சிக்கின் சிக்கினால் உங்களுக்கு லாபம். வைத்த பொருளை எப்பொழுதும் வைத்த இடத்திலிருந்து எடுக்க தெரிவதே இல்லை எனக்கு. ஒவ்வொரு தேடலின் போதும் சென்ற தேடலில் கிடைக்கக்கூடியவையே கிடைக்கின்றன. என் மனைவி சமையலறையில் இருந்து கெக்களிக்கிறாள், ஒரு பொருளை வச்ச இடத்துல எடுக்க தெரியுதா உங்களுக்கு? இந்த கிச்சன்ல எந்த பொருள் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். கண்ண முன்னால எடுத்து தருவேன், கரண்ட் போனாலும் எடுத்து தருவேன் என்று கெக்களிக்கும் என் மனைவியிடம் நான் எப்படி சொல்வது? என் பெண்ணே, கடந்த 3000 வருடங்களாக நீ அங்கே தங்கி இருக்கிறாய். நமக்கான ஸ்பேஸ் இல்லைங்க. நோ ஸ்பேஸ் ஃபார் உமன், நோ டைம் ஃபார் உமன். டைமே கிடையாது அவளுக்கு. 6 மணி ஆச்சு, நான் வயித்துல பத்தி பத்திய கிழிச்சு போட்ட மாதிரி பயம் வரும் தெரியுமா? 7 மணி ஆயிடுச்சு, அவங்களுக்கு இருக்குல்ல அந்த பயம். கொஞ்சம் லேட் ஆகும், எப்ப சொல்றது, 10:30 மணிக்கு வரது கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம பேசுற முடியுமா? வரது கொஞ்சம் லேட் ஆகும். பாதுகாப்புடன் இருக்கிறாய் என்னுடைய கணவர் ஒரே விஷயம் தான் சொல்லுவோம். என் தைரியத்துக்கு எது காரணம்ன்றீங்க? எங்க வீட்டுல ஒரு விஷயம் சொல்லி வச்சிருந்தாரு, எவனாவது வாழாட்டனா ஒரே போடு போடு, சிக்கிக்காத, ஓடி என்கிட்ட வந்து நான் பார்த்தேன். இந்த ஒரு தைரியம் கொடுக்கக்கூடிய ஒரு குரல், அந்த குரல் இல்லாதது தானே நமக்கான வெளி இல்லாதது தானே. ஏன் குழந்தைகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள்? பேசுவதற்கு வாய் இருக்கிறது, கேட்பதற்கு காதுகள் இல்லை. நீ என்ன பண்ணியோ அந்த தொல்லை உனக்கு மட்டும் ஏன் வருது? அப்படியா என்று ஒரு குழந்தை சொல்கிறதா, அப்பா என்ன பக்கத்து வீட்டுல விட்டுட்டு நீங்க எங்கேயோ போகாதீங்க, அது வேறு ஏதோ சொல்கிறது. இந்த டிரைவர் எனக்கு வேணாம் மம்மி, அது வேறு ஏதோ சொல்கிறது. இல்லைங்க, டெய்லி நீங்க வந்து ஆபீஸ்ல வாசல்ல வந்து என்ன கூப்பிட்டுக்கிறீங்களா? அவள் வேறு ஏதோ சொல்ல விரும்புகிறாள். அதை புரிந்து கொள்ளக்கூடிய மொழி, பெண்ணுக்காக ஒரு மொழி இருக்கிறது தோழத்தை, அந்த மொழி நமக்கு புரிய வேண்டும். பெண்களையும் சொல்கிறேன் நான், ஒரு முகமூடி இல்லாமல் இருத்தல், உடல் அழகிற்கு முக்கியத்துவம் தராமல் இருத்தல், புத்திக்கு மட்டும் முக்கியத்துவம் தருதல், ஆரோக்கியத்திற்கு முக்கியம் தருதல், இந்த பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு வந்துச்சுனாலே போதும். ஆரோக்கியத்திற்கு நாம் உடல்ல ஆரோக்கியத்திற்கு நாம் முன்னுரிமை தரதே இல்லையே. 25-26 வயசு வரைக்கும் நல்லா இருக்கும், அப்புறம் ஜாகுவர் மாதிரி இருக்குதுங்க, ஹோண்டா மாதிரி ஆயிடுது, ரவுண்ட் ஷேப்ல வந்துருது. அப்படியே ஹெல்த் பாத்துக்கிறது, ஹெல்த் பாத்துக்க சொல்லுங்க. 40 இயர்ஸ் ஆயிடுச்சா, மேமோகிராம் பண்ண சொல்லுங்க, தைராய்டு செக்அப் பண்ணுங்க. நம் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெரிய முதியோர்களுக்கும் நாம் கொடுக்கின்ற மிக அற்புதமான உதவி நாம் உடல் நலத்துடன் இருப்பதுதான். அந்த உடல் நலத்தை இதை பார்த்துக் கொள்வது. ஆனா பல நேரங்கள்ல மேக்கப்புக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை உடல் நலத்திற்கும் அறிவு நலத்திற்கும் பல பெண்கள் தருவது, ஹை ப்ரொஃபைல இருக்கக்கூடிய பெண்களுக்கு அது தெரியுது. கொஞ்சம் லோ ப்ரொஃபைல இருக்கக்கூடிய பெண்கள், சுற்றுச்சூழல் சரியாக இல்லாமல், சரியான வாய்ப்புகள் இல்லாமல், பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய அல்லது பொருளாதாரத்தில் முன்தங்கி இருந்தாலும் சரியான வகையில் புரிதல் இல்லாத பெண்கள் பல பேருக்கு பெண்ணினுடைய உடல் என்பது ஒரு ஆயுதம்ன்றதே தெரியல. உடலை எப்படி மறைத்து கண்ணியப்படுத்துதல்ன்றது தெரியல. எங்க ஏதோ ஒரு ஒரு வாட்ஸ்அப்ல தான் ஒரு செய்தி வந்துச்சு, இந்த யூடியூப்லயும் சொல்லி இருக்கேன். ஒரு 53 வயசு பொண்ணு, நான் மேடம் 53 வயசுக்கு நீங்க பொண்ணுங்கிறீங்க, தமிழ்ல கேட்டகரி வந்து வயசான பெண்ணெல்லாம் கிடையாது தெரியுமா உங்களுக்கு? அப்படி ஒரு கேட்டகரியே இல்ல. 7 பருவம் இல்லப்பா, என்னென்ன பருவம் யாருன்னு தெரியுமா? 7 பருவம் பெண்கள், தேதை, பெதும்பை, மங்கை, உடனே தாவாதீங்க, கொஞ்சம் இருக்குல்ல, வாழ்ந்துட்டு தான் வரும். பெதும்பை,
மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேர் இளம்பெண் இந்த 7th கேட்டகரியே பேர் இளம்பெண் தான் ஓகேவா அந்த 53 வயசு பொண்ணு திடீர்னு நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு போய் ஆஸ்பத்திரியில படுத்துருச்சு ஆஸ்பத்திரியில பார்த்திருக்காங்க 22 பிளாக்ஸ் இருந்திருக்குங்க அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன் செடேஷன் கொடுத்து நேரா இது கொடுத்துட்டாங்க ஆர்க் ஆபரேஷன் தியேட்டருக்கு 3rd ஃப்ளோர்ல இருக்கிறாரு கார்டியாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் அவரை கூப்பிட்டுருக்காங்க அவர் கீழே வந்து பார்த்துருக்குறாரு ஏ 22 பிளாக்ஸ்லாம் இருக்குது வாய்ப்பே இல்லைடா இது நோட் இதுல எவ்வளவு எப்படா இருக்க முடியும் மேக்ஸிமம் 7-8 இருக்கும் அவ்வளவுதான் அதெல்லாம் தாண்டாது சார் பார்த்தோம் சார் ஸ்கேன் ஆன் பண்ணினார் ஸ்கேன் ஆன் பண்ற அந்த வினாடி அந்த பொண்ணுக்கு காடோட கனெக்ஷன் ஆயிடுச்சாம் காட் கேட்டார் வந்து அங்க ஸ்கேன் ஆன் ஆகும்போது காட் கேட்டார் போலாமா அந்த பொண்ணு திக்குன்னு வரணுமான்னு கேட்டுச்சாம் உடனே அவன் சொன்னா நான் இருக்கணுமா அப்படின்னாராம் உங்க விருப்பம்னுச்சாம் அந்த பொண்ணு ஓகே என்ன வயசு உனக்கு இப்போ 53 இன்னொரு 22 இயர்ஸ் கொடுக்கவா 75ல வந்துடணும் ஓகேவா அப்படின்ட்டு போயிட்டாரு ஸ்கேன் போட்டு பார்த்தா ஒன்றும் கிடையாது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் பொண்ணு வந்து நேரா மெயின் பிளாக்குக்கு வந்துருச்சு செடேஷன்லாம் தீர எழுந்துச்சுங்க ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சான் ஆப்ரேஷன்லாம் முடியல உனக்கு ஆப்ரேஷனே இல்லை வெறும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான் உடனே பணக்கார ஃபுல்லா டிகிரி வேலைலாம் முடிச்சு 25 வயசு பிள்ளை மாதிரி ஆயிட்டான் பில்லு கொடுத்த டாக்டர் கூடவே லவ் லெட்டர் கொடுத்தாருன்னா பாத்துக்கேன் அந்த அளவுக்கு பியூட்டி ஆயிடுச்சு நேரா கேஷ் கட்டிட்டு ஹஸ்பண்ட்க்கு போன் பண்ணிருக்குது ஹஸ்பண்ட் வந்து வண்டி எடுத்துட்டு வராரு இந்த அம்மா கீழே இறங்கி கிராஸ் பண்ணி வண்டி ஏறுறதுக்குள்ள லாரி அடிச்சு செத்து போயிருச்சுங்க டைரக்டா காடு கிட்ட போயிடுச்சு காடு கிட்ட கேட்டுச்சான் நான் கேட்டேன் அடையாளமே தெரியல பல நேரே தெரியாத அளவுக்கு மேக்கப் அவ்வளோ மேக்கப் போட்டா என்ன உடல் ஆரோக்கியமாக இருப்பதுதான் அழகு என்று சொல்லி கொடு கண்ணாடி இல்லாம கண்ணு தெரியுதா வாயில 32 பல்லம் இருக்குதா 28 டேஸ் டு 30 டேஸ்க்குள்ள மென்சுலேஷன் கிடைக்குதா சாப்பிட்ட உடனே தூக்கம் வருதா எல்லாம் பசிக்குதா சின்ன விஷயத்துக்கு உங்களால சிரிக்க முடியுதா நீ பேரழகி மத்தவன் என்ன சொன்னாலும் புரியுதா மத்தவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி பேச தெரியுதா பிரபஞ்ச அவ்வளவுதான் அழகுங்கிறதுக்கான கான்செப்ட் இவ்வளவுதான் இந்த கான்செப்ட முதலில் பெண்கள் பெற வேண்டும் தன்னுடைய உடலை ஒரு போக பொருளாக நான் முன்னெடுக்க மாட்டேன் என்று ஒரு பெண் நினைக்கும் எப்பொழுது அந்த பெண் தன் உடலை பாரதிதாசன் பாருங்க ஆசைக்கு வாசமலர் சூடுவதும் ஆடவரை சேவித்திருப்பதும் அஞ்சுவதும் கெஞ்சுவதும் ஆக இருக்கும் மகளிர் குலம் மானுட குலத்திலேயே வலுவற்ற ஒரு பகுதி என்று சொல்றேன் அவர்களை சேவித்திருப்பது அல்ல சரீரிகர் சமானமாக இருப்பதனா என்ன நான் ஒரு குறிப்பு சொல்றேன் நடந்தது ஆண்களுக்கான ரியலைசேஷன் நம்ம பாரதியார் இருக்கார்ல இருந்தார் பாட்டெல்லாம் எழுதுவாரு கவிதையெல்லாம் எழுதுவாரு மகாகவி பாரதியார் அவர் ஒரு நாள் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்திருக்காரு ராத்திரி நேரம் பால் காய வச்சு சாப்பிட்டு தான் தூங்குவார் அந்த பழக்கம் அவருக்கு இருந்திருக்கு
அண்ணா அன்னைக்கு அவரால ஒண்ணு செய்ய முடியல ஏன்னா செல்லம்மா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கு அவரா பட்ட அடுப்பை பத்த வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அடுப்பு பத்தல பாரதிதாசன் ஐயா இருக்காருல கனக சுப்ரத்தினம் அவரை நீங்க வீட்டுக்கு வந்திருக்காரு என்ன ஓய் பண்றீர் என்ன ஐயரே என்ன பண்றீர் என்ன ஓய் வாரம் அப்படின்னு ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிட்டு பாரதிதாசன் எழுதுற அன்றைக்கு ஐயர் மிகுந்த கவலையுடன் எல்லோ காகிதங்களையும் போட்டு அடுப்பு பத்த வைத்துக் கொண்டிருந்தார் அதுக்கு பத்தவே இல்லை கடைசியாக காகிதங்கள் தீர்வதற்கு முன்னால் நான் சொன்னேன் நீங்கள் மேலே போய் படுத்துக் கொள்ளுங்கள் நான் பால் காய வைத்துக் கொண்டு வருகிறேன் நானும் முயற்சி செய்தேன் தாள்கள் அனைத்தும் தீர்ந்து போயின மேலிருந்து கீழே இறங்கி வந்தார் ஐயர் என்னவாய் பால் காய்ந்தாயிற்றா என்றார் இல்லை ஐயர் என்றேன் சரி நீர் போய் படுத்துக் கொள்ளும் நான் சமாளித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அவர் போய் நான் மேலே படுத்துக் கொண்டேன் காலையில் எழுந்து கீழே வருகிறேன் பால் காய்ந்திருக்கிறது அவர் குடித்த அந்த பாத்திரம் இருக்கிறது அந்த பாத்திரத்திற்கு கீழே ஒரு தாளை பார்த்தேன் அந்த தாளை எடுத்து வாசித்தேன் அதில் பாரதி எழுதியிருந்தார் இரவு பால் குடித்து விட்டு தூங்குகின்ற பொழுது பாரதி எழுதிய வரி பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோம் எனக்காக அவள் இருக்கிறாள் எனக்காக அவள் எல்லாம் செய்கிறாள் என்கிற கிராட்டிடியூட் நன்றி உணர்வு அது எப்ப தெரியுமா வருது ரிட்டையர் ஆகும் ஒரு வருஷத்துக்கு முன்னால எங்களுக்கு தெரிந்தால் தானே நான் சொல்றேன் ரெண்டு சைக்காலஜி நீங்கள் ஆடைகளற்றி இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு யார் அது எப்படி உங்களுக்கு தெரியும் சாத்தான் இந்த ஆப்பிள் கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னான் அந்த பொண்ணு கிட்ட இதை சாப்பிட்டா நீயும் கடவுளாயில எது சரி எது தவறு செஞ்சு போயிடும் இப்படி சொன்னான் பெண்ணுக்கு அந்த தேடல் உண்டு ஓகேன்ட்டு சாப்பிட்டா தெரிஞ்சு போச்சு சாத்தான் போய் சொல்லல தெரிஞ்சிருச்சு
ஆடை கழட்டி இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சிட்டு வந்து புருஷனுக்கு கொடுத்து ஆடையா கண்டுபிடிக்க வச்சிட்டான். இப்ப கடவுள் வந்து கேக்குறா, நாங்கள் ஆடை உனக்கு யார் சொன்னது என்றால், அந்த கனி சாப்பிட்டோம் அப்படின்னு உடனே பெண்ணுக்கு பெரிய சாபம் கொடுத்தார். உனக்கு பிரசவ வலி வரும், உனக்கு வந்து இது வரும் அது வரும் சொல்லி சாபம். ஆணுக்கு எதுக்கு தெரியுமா சாபம்? ஆதாம் என்ன பண்ணாரு? அவர் அவர் சாத்தானுக்கு நோ தான் சொன்னாரு. அப்ப எதுக்கு அவருக்கு கேட்டா தெரியுமா? கடவுள் ஒரு வார்த்தை சொன்னா, நம்ம வீட்டுல இருக்கிற ஆதாம் கூட இது சொல்றாங்க. என்ன வார்த்தை தெரியுமா கடவுள் கிட்ட சொன்னது? ஆதாம் உனக்கு என்ன ஆச்சு கேக்குறியாங்க? மேலே மிக முக்கியமானது குடும்பம். அந்த நபர்கள்
அவர்களை இழக்காமல் நம் சுயமரியாதையை இழக்காமல் நாம் வெளியிலும் போய் ஜெயிதாக வேண்டும். இது பெண்ணுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். ஆண்களுக்கு சொல்கிறேன், உங்களை போல் இல்லை ஐயா எங்களுக்கு உடல். உங்கள் கண்களுக்கு வேண்டுமானாலும் அது வெறும் அனுபவிக்கக்கூடிய ஒரு பொருளாக மட்டும் இருக்கலாம், ஆனால் இதற்குள் ஒரு உயிர் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு சுயம் என்றும் சுயமரியாதை என்றும் ஒன்று இருக்கிறது, அது தேவைப்படும். இந்த உடலுக்குள் இயங்குகின்ற உயிரியல் ஆண் போல் அல்ல. அது மேடு என்றால் இது பள்ளம். இதற்கான விஷயங்கள் டோட்டலி வேற. ஒவ்வொரு மாதமும் உதிரம் அந்த பெண்களுக்கான இழப்பு என்பது ஆண்களுக்கான உயிரியல் போல் இல்லை. அதனால்தான் பஸ்ல வந்த உடனே உட்காரத்துக்கு இடம் கொடுக்கிறது. அதை ஞாபகம், நீங்கள் கொடுப்பது உடல் அல்ல, அவள் கொடுப்பது உடல். ஞாபகம், அவள் உடலை தருகிறாள். உடல்ன்றது நீங்க ஒரு சுண்டு வேற அழுத்து கொடுத்துருக்கவா, ஆனா அவள் முழுமையா கொடுக்கிறான், அந்த உடம்பு முழுமையா கொடுக்கிறான். ஒன்று நான் பேசுவது ஆன்மீகம் சார்ந்த அறிக்கை. ஏன் குங்குமம், குங்கிலியம், மருதாணி எல்லாம் சிவப்பார், என் காளியினுடைய நிறம் சிவப்பு, ரத்தத்திற்கும் அவளுக்கும் தொடர்பு இருக்கியா? உயிரோட உயிரியலோட அவள் மாத மாதம் உதிரத்தை பார்க்கக்கூடியவள். நம்ம வீட்டுலதான் இருக்குது அம்மன். ஆண்களுக்காக செய்தியை நான் சொல்றேன், பெண்களும் கவனம். 25 ஆண்டுகளுக்கு முன்னால், 10-15 இருக்கும், 25 இருக்காது, 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் தினமணியில் வந்த ஒரு செய்தி, நடுப்பக்க கட்டுரை. யாரு சொல்றது இல்லை பெண்களுக்கான தேவை என்ன, அவளுக்கான உளவியல் என்ன, அவளுக்கான உடலியல் தேவைகள் என்ன? இது 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 சந்தோஷமாகும். எப்ப பார்த்தாலும் புகாரி ராகத்திலே இருக்கு. அந்த செய்திக்கு முன்னாலும் சொல்லுங்க, நேற்று ஒரு நேஷனல் சிம்போசியம் நடத்தினேன். அந்த நேஷனல் சிம்போசியம்ல ஒரு மிகப்பெரிய ஒரு நாபார்ட் வங்கியினுடைய சிஜிஎம் வந்து பேசுறாரு. அவர் வந்து ஒரு ஒரு பயணி ஒருத்தர் இருந்தானா, அவன் நேரா ஒரு ஹோட்டலுக்கு போனானா, ஹோட்டலுக்கு போயிட்டு பிரான்ஸ்ல எனக்கு வந்து கருகிய பிரெட் டோஸ்ட் வேணும்னு கேட்டானா. எப்படிங்க நீங்க இவ்வளவு பெரிய ஆளு, நான் எப்படி கருகிய எனக்கு கொடுங்க அப்படின்னா, டோட்டலா பேண்டா இப்படி இருக்கணும் நேரம் கருப்பா இருக்கும். அவன் கொண்டாந்து கொடுத்துருக்கான். வச்ச உடனே அவன் சொன்னானா, முன்னால உட்காந்து எனக்கு திட்டு, அப்பதான் நான் சாப்பிடுவேன். எப்படிங்க நீங்க இவ்வளவு பெரிய கஸ்டமர், உங்களை திட்டு அப்பதான் நான் பே பண்ண முடியும். அவ கண்ணா அப்படின்னா திட்டியிருக்கா, பிரேக்ஃபாஸ்ட்ல சாப்பிட்டு முடிச்சான். முடிச்சுட்டு பில் பே பண்ணிட்டு போகும்போது, ஏன் சார் அப்படி சொன்னீங்கன்னா, இல்லைங்க 25 வருஷமா பழக்கமாயிடுச்சு, வீட்டுல இப்ப பார்த்தாலும் இப்படி ஒரு கருப்பா கொடுத்து இருப்பாங்க அப்படின்னு தானா அவரு. இது பெரிய விஷயம் இல்லைங்க. அதுல 90 விழுக்காடு தீயிட்டு
சந்தித்தேன். நான் உடலியல் நாட்களை கணக்கிட்டு அந்த முன்னாள் ஐயா அவள் இறைவனிடம் இருந்து வந்த வெளிச்சம். பெண் என்கின்ற அகங்காரம் எல்லாத்தையும் தூக்கி குப்பை தொட்டில இருந்தா மட்டும்தான் ஏற்கவே முடியும். நெல்சன் மண்டேலாவுக்கு சொன்னது மார்ட்டின் லூதர் கிங், மார்ட்டின் லூதர் கிங்க்கு சொன்னது காந்தி, காந்திக்கு சொன்னது சுவாமி விவேகானந்தர். எனக்கு நான் எப்பவுமே இந்த தேடல் உண்டு.
கிட்ட போக போக சத்தியமா சொல்றேன் மூக்கு அப்படி வந்துட்டு நாக்கு இங்க இருக்கு கைக்கு வச்சிருக்கிறா அதுக்குள்ள வளையெல்லாம் நிறைய போட்டிருக்காங்க மாலை பயமா இருக்கு இந்த பாக்குறதுக்கு என் மூளை இந்த மாதிரி ஒரு மாதிரி குறுக்கட் மூளையா நான் தக்கனு யோசிச்சேன் இவ்வளவு கோபமா இருக்கிற அம்மன் கிட்ட என்ன கேட்க முடியும் எப்படி பிரேயர் சாத்தியம் வேற கிட்ட போய் கேட்டேன் அவர்கிட்ட இவ்வளவு கோமா இருக்கிறாங்களே அந்த அம்மா எப்படி இங்க பிரேயர் பண்றது நம்ம வீட்டுல கோமா இருந்தா அப்பா பிரேயர் பண்ணுங்க என்ன சாப்பாடு கேப்பாரு ஒருத்த கேட்டே இருந்தா என்னமா சாப்பாடு சொல்லவே இல்ல அம்மா என்னமா சாப்பாடு சொல்லவே எவ்வளவு நேரம் கத்திக்கிட்டே இருக்கிற உன்னை போய் முதல்ல டாக்டர் கிட்ட காட்டும் இல்ல என்ன காட்ட வேணாம் உன்ன காட்டு நான் அஞ்சு வாட்டி சொல்லிட்டேன் சொல்றது இவரு தான் இந்த அம்மா என்ன பண்ணுச்சு இப்படி பார்த்துட்டு நான் வேற போய் இவ்வளவு கோபமா இருக்கிறது அந்த அம்மா கிட்ட என்ன கேட்க முடியும்னா அந்த பூஜாரி சொன்னாருங்க ஒரு பெரிய ஒரு விஷயம் அது கோபமான இடம் இல்ல கோபம் தனிஞ்ச இடம் தனிஞ்ச இடமா பாருங்க இந்த இடத்துல சின்ன ஸ்மைல் இருக்கும் இந்த அம்மனுக்கு வீட்டுல பெண்கள் கோபமாயிட்டு அப்ப ஒண்ணும் கேட்க முடியாது இந்த கோபம் தனியிற அந்த டைம்ல என்ன கேட்டாலும் கிடைக்கும் பார்த்துருக்கீங்களா டைம் விட்டுற கூடாது கோபத்தினுடைய அடக்கிறதுக்கான முத்ராவே நாக்க வெளியில அனுப்புறதுதான் யோகா முத்ரால நாக்க வெளியில அனுப்பி அனுப்பி நீங்க வந்து அந்த யோகா பண்ணீங்கன்னா அந்த மூச்சு எடுத்து விட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இல்லாம கோபம் பண்ணிச்சிரும் இது ஒரு முத்ரா அந்த முத்ரால தான் உங்க வாயில இருந்து நாக்கு தள்ளி இருக்கு வெளியில கோபத்தை அடக்கி இருக்காங்க அடங்குற இடம் சரி என்ன நடந்தது எங்க கோபம் அடங்கி இருக்குது எப்படி கோபம் அடங்குச்சுன்னு கேட்டேன் ஒன்லி ஃபார் என்னுடைய சகோதரர்களுக்கா நீங்களாம் மனசுலாம் வச்சு போக கூடாது காட்ட ஒன்லி போயிட்டு நீங்க வச்சுட்டு போங்க கீழே பாருங்க முடிஞ்சு பார்த்தேங்க சர்வஞானம் பெற்றேன் அந்த அம்மா யாரையும் ஒரு தேசிட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன் சிவபெருமான் உட்காந்துருக்காங்க இந்த அம்மா ஒரு பக்கத்தை உட்காந்துருக்காங்க எல்லாரும் வந்து சிவனையே கேட்டுட்டு இருந்திருக்காங்க எந்த அருணாலயத்து மட்டும் பார்வதிக்கல வந்து நம்ம வீட்லயும் நம்ம ஒருத்தனாவது நம்ம தெருல பத்திரிக்கை வைக்கிறோம் மிஸ்டர் சிவபெருமான தம்பி தானே மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் சிவபெருமான் தான் போடுவோம் நம்ம பேர்ல வராது எது கேட்டாலும் அவர் பேர் தான் வருது இந்த அம்மா சொல்லுச்சு சக்தி இருந்தா செய்யலன்னா செவனேர் கடை தானே என்கிட்ட யாராவது இது பண்ண மாட்டேங்கிற உன்னையே கேட்கறாங்க இந்த மாதிரி ஏதாவது ரைட்ஸ் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சிவபெருமான்கள் என்ன செய்வார்கள் பதிலே சொல்ல மாட்டாங்க தியானத்தை அவர் தியானத்தை பத்திட்டார் இந்த அம்மா ஏத்தி சொல்லி நான் அப்பா விட்டு போயிருவேன் தியானம் கலையவே அது போகுதுங்க கூப்பிடவும் போல திரும்பி திரும்பி பார்த்து போகுது இந்த அம்மா கோவம் வந்துருச்சு தனியா ஆடி 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 எல்லாரும் பயந்துட்டாங்களா போய் இம்மா இப்படி ஆடுதே உலக அழிஞ்சிருவாரு நான் கருந்து விழுந்து நான் கருந்து விழுந்த இடம் தட்சிணேஸ்வரம் இடுப்பு அருந்து விழுது கயா தொப்புள் அருந்து விழுது காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் போனீங்கன்னா கர்ப்பகிரத்து பக்கத்துலயே தொப்புள் வச்சிருப்பாங்க அருந்து விழுது எல்லாம் அருந்து விழுந்துருச்சு 108 இடங்கள்ல விழுந்துருக்கு உடம்பு சூட்சுமமா ஆடுது உடம்பு அது அழிஞ்சிச்சுன்னா உலகமே அழிஞ்சிடும் எல்லாரும் போய் விஷ்ணு கிட்ட கேட்டாங்க நீங்க போய் அடங்குங்க லக்ஷ்மி சொல்லிச்சு அவர் அமைதியா தூக்கிக்கிறத தோண்டிச்சு ஓ அப்படின்னு சொல்லி நேரா போய் இவரை கேட்டிருக்காங்க பிரம்மனை நான் நாக்குல சரஸ்வதி உட்கார வச்சு உட்கார்ந்து அமைதியா நான் எதுவும் பேச முடியாது அவர் உட்காந்துட்டாரு நேரா சிவகணங்கள் நேரா நம்ம சிவகணங்கள் உங்க மிஸ்ஸஸ் அங்க ஆடி நீங்க எங்க தியானத்துல இருக்கு ஏதாவது ஒரு செய்யும் அவர் மெதுவா கண்ண திறந்து என்ன நடந்தது யோசிக்கிறியா எல்லாம் எனக்கு அங்கீகாரம் யோசிக்கிறியா இந்தா நானே உன் காலடி அப்படின்ட்டு கால முடிஞ்சாரு சிவபெருமான அந்த அம்மா கோபத்துல யாரும் காலடி வந்தாலும் ஓய்வு ஒரு மிதி மிதிச்சுட்டு பாருங்க நெஞ்சுல நான் எட்டி பார்க்கும் போது இப்படி கிடக்குறா இருக்க சிவபெருமான் நெஞ்சுல காலை வச்சுட்டு இருந்து காடி
அந்த அம்மா ஐயோ நான் சிவன் என் கணவன் என் காலடிக்கா அப்படின்னு உடனே சர்வமும் எனக்கு கிடைத்து விட்டதுன்னு கோபம் அடங்கிச்சான். கோபப்படுகின்ற பெண்களை அடக்குவது என்றால் அவள் காலடி அந்த சிவபெருமானுக்கு தெரிந்திருக்கிறது. நம் வீடுகளில் இருக்கக்கூடிய சிவபெருமான்களுக்கு தெரிந்தால் குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும். எல்லோருக்கும் மகளிருக்கு நல்வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. வணக்கம்.